அண்ட் குரூப் டூ ஏ எக்ஸாம்க்கான டெஸ்பேட்ச் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்பேட்ச் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட பாருங்கள், உங்களுக்கு வர எல்லா டவுட்ஸ்க்கும் இதில் வந்து பதில் இருக்குது. அதுக்கப்புறம் தனித்தனியாக எதுவும் டவுட் ரைஸ் ஆகாது, இதை நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன், பொதறிவு மற்றும் பொது தமிழ். ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா தமிழை தான் தரப்போகிறோம். ஸோ ஒரு சிலர் வந்து கம்யூனிட்டியில் இங்கிலீஷும் வந்து கேட்டிருந்தீங்க, பட் இப்போதைக்கு வந்து ரெடி பண்ண முடியல, நெக்ஸ்ட் பேட்ச்ல வந்து இங்கிலீஷும் ஆட் பண்ணி தரோம். ஓகே, எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10 தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு மார்ச் 7-8 ஜாயின் பண்ணிவிடுங்க, அப்படின்னா தான் வந்து கரெக்டாக அதுக்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு கிடச்சி நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ் கேப்லாம் வந்து படிக்க முடியும். எக்ஸாம் வந்து முடியறது வந்து மே 18 வரைக்கும் போக போகுது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 டெஸ்ட்டு கிட்ட ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 200 கொஸ்டின்ஸ், அப்படியே டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் ஃபார்மேட் தான். 100 கொஸ்டின் வந்து லாங்குவேஜு, 100 கொஸ்டின் வந்து ஜிஎஸ் பார்ட் வந்து இருக்கும். ஸோ ஜிஎஸ் பார்ட்ல ஜென்ரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 3800 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டு, ஸோ ரெண்டு ஃபார்மேட்லமே வந்து இருக்க போகுது. அண்ட் எக்ஸாம்க்கான பிடிஎஃப் ஃபேர் டு ஸ்டடி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் கிட்ட கேப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே உங்கள் டெஸ்ட் எழுதி நீங்கள் மார்க் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் போட்டு தருவோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொதுத்தமிழ் மட்டும் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 599 கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். பொதறிவு மட்டும் வேணும்னாலும் 599, ரெண்டுமே வேணும்னா 999, 100 ரூபீஸ் வந்து லெஸ்ஸாக வரும், அதாவது கம்பைண்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா. ஸோ இது வந்து என்னுடைய கோட். என்ன பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணது, இது வந்து ஆல்ரெடி இருக்கிற விஷயம்தான். என் லைஃப்லேயும் நிறையா வந்து ஃபெயிலியர் அண்ட் கொஞ்சம் சக்ஸஸ் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த கோட் பேஸ் பண்ணி. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளையுமே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். பெரிய பெரிய லீடர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த நாளை வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. சப்போஸ் அந்த நாளில் சில விஷயம் பண்ண முடியலைனாலும் அந்த டே எண்டில் நைட்டு முழிச்சு அது ஏதோ ஒன்று பண்ணியாது அந்த நாளை, அந்த நாளைக்கு செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டாக பண்ணாலே அந்த நாள் சக்ஸஸ் ஆன மாதிரி தான். ஸோ அந்த விஷயத்த அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா தான் அந்த ஃபைனலாக என்றைக்கோ ஒரு நாள் ஒரு சக்ஸஸ் என்ற ஒரு விஷயம் வந்து வருது பாருங்கள், அது வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு நாளாக இன்னைக்கு செய்ய வேண்டியது நாளைக்கு, நாளைக்கு செய்ய வேண்டியது நாளன்னைக்கு தள்ளி போட்டு போக போக அந்த சக்ஸஸ் என்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து தேடாமலும் போயிடுவோம். அப்படியே வந்து முயற்சி பண்ணாலும் ஒரு பாதிக்கு பாதியாக தான் இருக்கும், முழு வெற்றி என்றது அங்கே இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்கள் வந்து ஒரு 160+ வந்து டார்கெட் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த 160+ கரெக்டாக இந்த டெஸ்ட் பேட்ச்ல கொடுக்கறத கரெக்டாக அந்த ஸ்கெடியூல் படி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அண்டு கொஞ்சம் நாங்கள் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் வீடியோஸ் தான் தருவோம். ஸோ அதையும் பார்த்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதில் உள்ள எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நோட்டில் நோட் பண்ணி வச்சு ரெகுலராக ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கரெக்டாக வந்து இந்த எக்ஸாமில் 160+ நீங்கள் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம். என்னென்னா கரெக்டாக படிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு 6 hours 7 hours வச்சுருக்கீங்கன்னா கரெக்டாக அந்த டெய்ல அன்னைக்கு பண்ண வேண்டியதை கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிடணும். ஸோ இந்த பிளான் படி கரெக்டாக இது பண்ணால் சிலபஸ் என்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஈஸியாகவே முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி, ரேங்க் லிஸ்ட்டு, அது அந்த டாபிக் ரிலேட்டடாக நாங்கள் வீடியோஸ் எடுத்திருந்தால் அதை கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் புக் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கான மெட்டீரியலும் PDF வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஓகேவாக இருக்கும், ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க. ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 4 டேஸ் கேப் இருக்கனால ஜாப் போயிட்டு படிக்கிறோம், ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க தான் டெய்லியும் ஒரு 5-6 hours ஸ்பெண்ட் பண்ணால் கூட இந்த ஸ்கெடியூல் வந்து முடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது.
ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்தர் மொபைல் ஆர் லேப்டாப்பில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் காப்பி வந்து நாங்கள் தருவோம். நீங்கள் அதை வந்து இந்த ஒரு 19 டெஸ்ட்டுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டு தர தர நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி போய் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே வந்து பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் ஷேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஷேட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியும். வேறு ஏதாவது இதில் பொது தமிழ் இருக்கிறதுனால கிராமரில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. மேக்ஸிமம் இதோட டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம 90% ஸ்கூல் புக் தான் ரெஃபர் பண்ண போகிறோம். அதை தவிர்த்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினோட அந்த ஸ்டாண்டர்டையும் மிக்ஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கொஸ்டின் அந்த மாதிரி ஆட் பண்ணி ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இந்த கேள்வித்தாள்ன்றது உங்களுக்கானது இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கான ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஆப்டிடியூட் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுனா வாட்ஸ்அப் இந்த நம்பர் இல்லை டெலகிராம் இந்த நம்பர். மேக்ஸிமம் எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் வந்து பண்ண தேவையில்லை. ஏன்னா கால் பண்ணால் எல்லாருக்கும் நான் மேக்ஸிமம் இதிலே உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸும் வந்து சொல்லிட்டேன். அது இல்லாமல் நம்ம இவ்வளோ வருஷம் நடத்திட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கும். நிறைய பேர் போன குரூப் 2 குரூப் 4 அதிலெல்லாம் நிறைய பேர் வந்து கிளியரும் பண்ணியிருக்காங்க. நம்ம பெருசாக வந்து அதுக்காக பப்ளிஷ்மெண்ட் இல்லைனாலும் நிறைய பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் இந்த டிஸ்பேட்ச்ன்றது. ஸோ பேமெண்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி டிஸ்பேட்ச் ஜாயின் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு மெசேஜ் கூட நீங்கள் எங்களுக்கு பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டீட்டெயில் பார்த்து நீங்கள் பே பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இன்கேஸ் வந்து எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு உடனே பேமெண்ட்டுக்கான அந்த ரிப்ளை வரலைன்னா பயப்பட தேவையில்ல. எல்லாரையும் மேக்ஸிமம் வந்து உங்களை வந்து நான் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல். இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து 200 கொஸ்டின் சொன்னோம்ல. ஸோ பொது தமிழில் பார்த்தீங்கன்னா 100 வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பொது அறிவில் வந்து 70 வந்துடும். மேக்ஸில் 15 அண்டு நடப்பு நிகழ்வுகளில் 15. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம். பட் இந்த ஃபார்மேட்டில் தான் மேக்ஸிமம் வந்து தருவோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டையும் இது பண்ணலாம். இதில் வந்து இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இயல் இல்லை 5 இயல் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு இயல் படித்தா கூட தமிழ், அதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ஒரு டாபிக் படித்தா கூட வந்து படிச்சிடலாம். அதுக்கப்புறம் சைட்லேயே வந்து ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் போர்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 டேஸோட கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா கூட கரெக்டாக வந்து 3-4 டேஸில் படித்தா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஈஸியான ஷெடியூல் தான். இதை வந்து கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து இப்போ 6th தமிழ்னா 6th 2 இது. அதே மாதிரி ஜிஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 8 யூனிட் 9 பாலிட்டி இதெல்லாம் நம்ம அதிக வெயிட்டேஜ் தர்றது. ஸோ எல்லா டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், இன்னொன்று கொஞ்சம் நார்மல் சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த ஷெடியூல் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். ஸோ இதில் வந்து யூனிட் 8 யூனிட் 9 பாலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் அதிக டெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக வந்து 18 டெஸ்ட்டில் வந்து 19 டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். 15 செக்ஷனல் டெஸ்ட், சாரி 3 ரிவிஷன் டெஸ்ட்டு 3 ஃபுல் டெஸ்ட்டு 6 13 செக்ஷனல் டெஸ்ட் வந்துடும். ஸோ சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஈஸியாக வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்தாச்சு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதுதான் கரெக்டாக வந்து இந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த பேமெண்ட் டீட்டெயில் இது வந்து பார்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். ஸோ இந்த டெஸ்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கான பர்ஃபெக்டான ஒரு பேட்சாக இருக்கும். நான் வந்து அதுக்கு அஷூரன்ஸ் தருவேன். கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணி தருவோம். ஸோ நம்பிக்கையாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.